ஒரு சங்கீதங்களை ஏற்றும் போதும் கூட என்னென்ன இசைக்கருவிகளை மீட்ட வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்ய அவர் கிருபை உள்ளவராயிருந்தார். இந்த 91 சங்கீதத்தை எழுதினது யார் என்று பார்த்தால் முன்னுரையிலே ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த 91 சங்கீதத்தை எழுதினது யாராய் இருக்கக்கூடும்? 90 சங்கீதத்தின் தொடர்ச்சி தான் 91 சங்கீதம். 90 சங்கீதத்தில் வாசிக்கும்போது முதல் வசனம், ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமானவர். அதை தொடர்ந்துதான் 91 சங்கீதமும் கர்த்தருடைய அடைக்கலத்தை பற்றியே சொல்லுகிறது. 2 வசனம் பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். ஆகவே ஆதியில் எழுதும்போது 90 சங்கீதமும் 91 சங்கீதமும் இணைந்தே நீளமான சங்கீதமாக இருந்திருக்கக்கூடும். பிற்காலத்தில் வேதத்தை பகுத்து பிரிக்கும்போது இவ்வளோ நீளமான சங்கீதமாக இருக்கிறதே, 2 சங்கீதங்களாக அவர்கள் பிரித்து இதை எழுதியிருக்கிறார்கள். அப்படியானால் இதை எழுதினது யார்? தேவனுடைய பரிசுத்தனாகிய தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபத்தின் ஒரு பகுதி தான் 90 சங்கீதமும் 91 சங்கீதமும். இந்த 91 சங்கீதத்தில் முதலிலே ஒரு நிபந்தனை இருக்கிறது, அதுக்கு கீழே கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கின்றன. இந்த 91 சங்கீதத்திலே நிபந்தனை, ஒரே ஒரு நிபந்தனை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். பிரச்சனை நேரங்களில், போராட்ட நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஒரு மறைவிடமாக, கர்த்தர் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக, கர்த்தர் நமக்கு ஒரு புகலிடமாக, தேவ பிரசன்னத்தை தேவ சமூகத்தை அவருடைய செட்டைகளை நமக்காய் வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நம்முடைய ஆத்மா தவிக்கும் போது, அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே ஓடி இளைப்பாறும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றன? இந்த சங்கீதம் முழுவதிலும் 23 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன, மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள். ஆகவே எல்லா பரிசுத்தவான்களும் இந்த 91 சங்கீதத்தை முடிந்த வரைக்கும் ஞாபகப்படுத்தி அதை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். 2003 சிங்கப்பூரில் ஒரு பெரிய சார்ஸ் என்ற தொற்று நோய் வந்தது. பலர் எண்ணினார்கள் இந்த நோய் பாழாக்கிற நோயாக இருக்கிறது, பகலிலும் இரவிலும் அம்புகள் போல வந்து ஆத்மாவை தாக்குகிறது. சிங்கப்பூரில் உள்ள அவ்வளோ தேவ ஊழியக்காரர்களும் என்ன செய்தார்கள்? இந்த 91 சங்கீதத்தை ஒரு போஸ்ட் கார்டில் அடிக்கிறது போல் அடித்து எப்போதும் உங்கள் பாக்கெட்டுக்குள் வாங்கிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வாசி, பஸ்ஸில் போகும்போது வாசிங், எங்கேயாவது வெயிட் பண்ணும்போது மனப்பாடம் பண்ணுங்க, கர்த்தருக்கு அடைக்கலமானவர்னு சொல்லுங்க. சிங்கப்பூருக்கு அவர் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கணும். ஆகவே அந்த போஸ்ட் கார்டு போல 91 சங்கீதத்தை அச்சடித்து அதை எல்லா ஹேண்ட்பேக்குள்ளேயும் பாக்கெட்டுக்குள்ளும் வைத்திருந்தார். பைபிளுக்குள்ளே வச்சுருந்தா ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் எடுத்து வாசிப்பாங்க, பிறடெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போக முடியாது. ஆகவே அந்த 91 சங்கீதம் எப்போதும் அவருடைய பாக்கெட்டில் அது இருக்கும். அது அவர்களுக்கு அவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல காரியங்கள் கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது பாதுகாப்பாக இருக்கும்? இங்கே அவர் சொல்லுகிறார், பகலில் பறக்கும் அம்புக்கும். அந்த காலத்தில் அம்புன்னா தான் தெரியும், ஆனால் இன்றைக்கு அந்த அம்பு தோற்றத்தில் நிறைய மிசைல்ஸ், நிறைய ஏவுகணைகள் 30,000 அடி உயரத்தில் பறந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த அம்புகள் போன்ற ஏவுகணைகள் வர 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 உலகத்தின் கடைசி பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம், தீவிரவாதங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே
இந்த 91 சங்கீதம் உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, உங்களுடைய வீட்டுக்கும் சரி, உங்களுடைய தேசத்துக்கும் சரி, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 2 நாட்களாக என்னுடைய உள்ளத்தில் இந்த 91 சங்கீதத்தை பற்றி பேசணும். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும். ஏனென்றால் அம்பு போல ஏவுகணைகள் மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் மந்திரவாதிகளும் சூனியம் செய்கிறவங்களும் அந்த அம்பு போல தீய வல்லமை ஏவுகிறார், பிசாசின் வல்லமை ஏவுகிறார். இந்த குடும்பம் முன்னேறக்கூடாது, அவருடைய வருமானங்கள் கையில் தரிக்கக்கூடாது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு நிம்மதி இழக்கணும், சமாதான கேடு வரணும். ஆகவே அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தின போல இந்த 91 சங்கீதத்தை ஒரு சின்ன போஸ்ட் கார்டாக நானும் அடித்து நேற்று தான் அதை சொன்னேன், ஒரு அழகாக டிசைன் பண்ணி அப்படியே பழ பழக்கணும். எந்த தண்ணீர்லேயும் அது போட்டாலும் கெட்டுப்போகக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிள்ளைகள்லாம் அதை பாக்கெட்டில் வச்சுக்கணும், ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கணும், வாசிக்கணும். எனக்கு பெரிய ஆசை. இந்த 91 சங்கீதத்தில் பல பாட்டு வந்திருந்தாலும் சாரி சாரல் நவராஜ் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள், அவங்க வாயில் 10 கிலோ அல்வா போட்டாலும் அது சமம், இறந்து போயிட்டாங்க. இந்த பாட்டை எல்லோரும் நம்ம உணர்ந்து கொஞ்சம் பாட போகிறோம். அதுக்கு பிறகு நான் கர்த்தருடைய செய்தி, உன்னதமானவரின் மறைவு நான் என்ன, சர்வ வல்லவருடைய நிழல் நான் என்ன. உண்மையிலேயே எகிப்திலேருந்து இஸ்ரவேலர் வெளியாகும்போது உன்னதமான